ஆத்தோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எக் மசாலா சாப்பிட்டு அப்புறமா நம்ம சவர்மா சாப்பிட்டு போப்போம். ஓகேவா? வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா எக் நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ், அத்தோ, கௌசோ, முஞ்ஞா, முட்டை, பேஜோ, மாமா எஸ்பி, மாமா ஃப்ரீ. அந்த சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெல்டிங்காக இருக்கு சாப்பிடும் போதே, அந்த சாக்லேட்லாம் உழுகும் முன்னாடி, ஸோ அந்த மாரி இருக்கு, சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். உண்மையா சாஸ் பாக்கிட்டேன் இழுச்சிக்கிட்டே தான் இருக்கான் ஒரு மணி நேரமா. ஹாய் மிராக்கல்ஸ், ஐம் நசீம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிற நம்ம வந்து ஆத்தோ. ஸோ அது சாப்பிட்டு தான் வந்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து எக் மசாலா அதெல்லாம் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் பார்த்தேன்னா இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, நம்ம ஊர் சைட்லாம் எங்கேயுமே கிடைக்கல. பட் ஒரு சின்ன வேலையாக இருக்கிறதுனால நம்ம திருச்சி வந்தோம். ஸோ அப்படியே ஆத்தோ சாப்பிட்டு பார்க்கலாம், வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாய்ஸு, ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, வீடியோ எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கரெக்டாக நல்லா வந்துச்சுன்னா கரெக்டாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சவர்மா இருக்குது, அப்புறமா இங்கே வந்து ஆத்தோ இருக்குது, வரிசலாக நிறைய கடைலாம் இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் சாப்பிடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா ஆத்தோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா எக் மசாலா சாப்பிட்டு அப்புறமா நம்ம சவர்மா சாப்பிட்டு போப்போம். ஓகேவா? ஸோ வாங்க ஃபஸ்ட்டு போய் ஆத்தோ சாப்பிட்டு போகலாம். ஆனால் ஒரு ஆத்தோ செம்ம க்ரௌடாக இருக்கு, அவ்வளோ போடுறாங்க, போட்டோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாமே காலியாகிடுது. ஓகேவா? ஸோ வாங்கியிருக்கோம், ஆறுது. ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ கைஸ் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பராக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. எப்படின்னா அந்த நூடுல்ஸில் கொஞ்சம் காரமாக அந்த மிக்சர்லாம் போட்டுருக்கோம்ல, அந்த பானிபூரி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும்?
ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பானிபூரி மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க, நேம் என்னன்னு தெரியல, நான் கேட்டு சொல்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, நிறைய மசாலா அது இது நிறைய போட்டிருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். வாழைத்தண்டு குழம்பா? அண்ணா இது வாழைத்தண்டு குழம்பாம்ல, கொஞ்சம் கொடுணா. ஆ மறந்துச்சு. ஓகே 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 ஓகே. வாழைத்தண்டு குழம்பு தெரியுதா? நிறைய வாழைத்தண்டு போட்டுருக்காங்க. நம்ம வீட்லேயே நிறைய செய்வாங்க, பட் நம்ம நிறைய சாப்பிட்றது இல்லை. ஓகே, இங்கே சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னா. அண்ணனுக்காக தான் அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு மாரியது இல்லை. நம்ம வீட்டில் செய்யும்போது அந்த வாழைத்தண்டுங்கிறது தெரியும், சாப்பிடே பார்த்தீங்கன்னா அந்த பூ மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்தமாரி எதுவுமே தெரியல. கம்ப்ளீட்டாக சேர்த்து சாப்பிட்லாம் நம்ம. ஃப்ராம்ஸாக சூப்பராக இருக்கு. ஆனால் அத்தோட தனியாக சாப்பிடும் போது அது வேறு டேஸ்ட் மாரி இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குருமா வச்சு சாப்பிடும் போது அது வேறு மாரி டேஸ்ட்டாக இருக்குது. எஸ் பட் எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அத்தோ தனியாக சாப்பிடும் போதே கொஞ்சம் மசாலா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரியுதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்ன வேணுமா? ஸோ எக் மசாலா எல்லாருமே இந்த பானிபூரி தான் கொடுப்பாங்க. நம்ம கையில் எக்கே கொடுத்துட்டாங்க டக்குன்னு டக்குன்னு அப்படியே. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போடணுமா? பாதி பாதியாக போடக்கூடாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முட்டை சும்மா அப்படியே நார்மலாக சாப்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா லெமனோட சாப்பிடலாம். ஓகேவா? கேட்டாரா? லெமனோட. ஓகே, வேற லெவலு சீரியஸா? அதை கூட பார்த்தீங்கன்னா இது செம்மையா இருந்துச்சு. லெமன் வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புளிப்பு செம்மையா இருந்துச்சு. எனக்கு லெமனோட ரொம்ப பிடிக்குமா. அது இல்லாமல் சாப்பிடும் பார்த்தீங்கன்னா ஒரு புளிப்பா ஒரு ஸ்பைசி மாதிரி சூப்பராக இருந்துச்சு. செம்மையா இருக்கு. போன எரிஞ்சிடும் போல. போடுதுல போடுது. ஆமா, நானும் நோட் பண்ணல. சாஸ் பாக்கெட் ஓகே. சீஸ் சவர்மா. சீஸ் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஎஃப்சி போட்டுவாங்களே, ஸோ அதுலேயே வந்து சவர்மா போட்டு எப்படி இருக்கும். ஸோ அந்தமாரி இருக்குது. அந்த சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெல்ட்டிங்காக இருக்குது சாப்பிடும் போதே, அந்த சாக்லேட்லாம் உழுகும்ல. ஸோ அந்தமாரி இருக்குது, சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் உண்மையா. ஸோ தெரியுதா கேஎஃப்சி சிக்கன் மாரி அந்த சீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா செம்மையாக இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டேஸ்ட்டு. சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதோட வீடியோ முடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஆத்தோ சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம இதுமாரி சாப்பிட்டு தான் இல்லை பார்த்தீங்கன்னா, அண்ணன் தான் போட்டுருந்தேன். ஆனால் புரியும் சொன்னால்
ஒரு ஹாய் சொல்லிருங்க எல்லாரும். ஹாய். அவ்வளோ நிறைய போறீங்க, எப்படி போயிட்டு இருக்கு? இது பரவாயில்லஞ்சி, ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இது வந்து கடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷமா நாங்கள் போட்டுட்டு இருக்கோம். 30 வருஷமா? ஆமாம், 30 வருஷமா போட்டுட்டு இருக்கோம். ஓகே. திருச்சியில் வந்து நல்லா ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. ஓகே. நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 ரூபாக்குள்ளே சாப்பிட்டாங்கன்னா ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக சாப்பிட்டு திருப்தியாக போகலாம். ஒரு ஹோட்டலில் வர ஒரு பிளாட்ஃபார்மும் போகும்போது கொஞ்சம் கம்மி தான். கண்டிப்பாக அவங்க சொல்கிறது உண்மை தான். நானும் வந்து சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. வயிறும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் எக் மசாலாம் சூப்பராக இருந்துச்சு. அது போடும்போது கையெல்லாம் வலிக்கலாம், அவ்வளோ நிறையா போடுறீங்க. இல்லை, இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளுக்கு 35-40 வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால நம்மளுக்கு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் தெரியல. சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் இது பண்ணிடலாம், ஒன்றும் தெரியல. வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா எக் நூடுல்ஸு, சிக்கன் நூடுல்ஸு, அத்தோ, கௌசோ, முயா, முட்டை, பேஜோ, மாமா எஸ்பி, மாமா ஃப்ரை, நம்மகிட்ட எல்லாமே இருக்கு. அவங்க கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை வந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம். கொஞ்சம் ஆமாம், அதாவது கொஞ்சம் கூட்டம் க்ரௌடு கம்மியாக இருக்கிற நேரத்தில் வந்து நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தோம். அதே கும்பல் ஆயிடுச்சுன்னா ரெகுலர் கஸ்டமர் கூட நாங்கள் வந்து கவனிக்க முடியாது. ஏன்னா அந்த தருவாயில் நம்ம இருக்கோம். இப்போ நீங்கள் வந்திருக்க தருவாய் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதாவது எப்படி நாம சொல்றது அப்படின்னா லேட்டாயிடுச்சு. சீரியஸா பார்த்தாலே தெரிஞ்சுக்கும். கொஞ்சம் பர்சனல் ஒரு நாள் போயிட்டு வந்ததுனால லேட்டாயிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோ எடுக்கிறோம். அப்பயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க நிறையா. அவ்வளோ க்ரௌடு சுற்றி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீயாக இருக்கு. பார்த்தீங்கன்னா லைட் ஆயிடுச்சு, லேட் நைட் ஆயிடுச்சு, அப்போ தான் ஃப்ரீயாக இருக்கு. எப்பவுமே இப்போ தான் இருக்குமாண்ணா? எப்பவுமே க்ரௌட் இருந்துகிட்டே இருக்கும். தீபாவளிலாம் பார்த்தீங்கன்னா டபுளாக இருக்கும். தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், நியூ இயர் இந்த மாதிரி கொஞ்சம் க்ரௌட் இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் லோ காலேஜ் எல்லாம் இப்போ திறந்துட்டாங்கன்னா இன்னும் க்ரௌடு பயங்கரமாக அதிகமாகும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களா? ஆமாம், நைட்டு டிஃபன் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அத்தோ, கௌசம், மொய்யா, மற்ற வேஜோ இந்த மாதிரி தான். ஆமாம், ஃப்ரெண்ட்ஸாக இல்லாமல் 4 பேர் 5 பேர் வந்து வருவாங்க, சாப்பிடுவாங்க, நீட்டாக சாப்பிட்டு நீட்டாக கொஞ்சம் அவங்க பாட்டுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஹோட்டலோட இதுதான் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், அந்த எங்கள் பேர் வந்து அப்தாயிருச்சு. ஆமாம், எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்போம். அந்த க்ரௌடுக்கு எல்லாமே வந்து அட்டன் ஆயிரும். அட்டன் ஆகி எல்லாமே பண்ணிடுவோம், பண்ணி கொடுப்போம். திருப்தியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள் வீடியோ, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த சைடு வந்தீங்கன்னா நிறைய கடை இருக்கு. எந்த கடைன்னே தெரியாமல் டவுட் பண்ணாதீங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா அங்கே நிப்பாப்பில், ஓகேவா? மறக்காமல் வேணாம், பார்த்தாலே தெரியும். வந்தோடனே அங்கே நிப்பாப்பில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சவர்மா கடை இருக்குது, ஓகேவா? ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வந்து மறக்காமல் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு பதிவு வந்து கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கா. இந்த தேங்க்யூ ஸோ மச் லைவ் ஆல் கீப் சப்போர்ட்டிங் கடை. பை, பெஸ்ட் யூ. அநியாயம் பண்ணுறாங்கம்மா, ஐயோ பாருங்கள். கேர்ள் ஃப்ரெண்டு கூட சாட் பையனுக்கு வயசாகிட்டே போகுது. காலகாலத்தில் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ண, கல்யாணமா எனக்கா? எஸ், எனதான் கல்யாணம். சிரிப்பு பாருங்க, ஐயோ வெக்கத்த, ஐயோ வெக்கப்படுறோம். இதுக்கு பேருக்கு போனேன். கல்யாணமா என் பையனுக்கு? அவன் மொரட்டு சிங்கிள். கல்யாணம் பொண்ணுங்க அப்படின்னாவே அலர்ஜி அவனுக்கு. மொரட்டு சிங்கிளா? என் கல்யாணம் I carry my heart.